தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசின் எம்ஜிஆர் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் மூலமாக 2024-25 கல்வி ஆண்டிற்கான பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் என்ற டிகிரிக்கான பாடப்பிரிவில் டைரக்டர், எடிட்டர், அனிமேஷன் போன்ற பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெற்று வருகிறது. அதை பற்றிய முழு தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசு வெளியிட்ட செய்தி குறிப்பில் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் 4 ஆண்டு பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் டிகிரிக்கான பாடப்பிரிவுகள் சினிமோட்டோகிராஃபி, ஒளிப்பதிவு, டிஜிட்டல் இன்டர்மீடியட் எம்இ இடைநிலை, ஆடியோகிராஃபி, டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங், ஃபிலிம் எடிட்டிங், அனிமேஷன் அண்ட் விஷுவல் எஃபெக்ட். இந்த பாடப்பிரிவுகளில் 2024-25 கல்வி ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 12th பாலிடெக்னிக் முடித்தவங்க இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் பயன்பெறலாம். இந்த கோர்ஸுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். இதற்கான விண்ணப்பங்கள் 2/5/2024 முதல் 20/5/2024, தவறுதலாக 2025 போட்டிருக்காங்க, 20/5/2024 வரைக்கும் தமிழ்நாடு அரசுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலான்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு முதல்வர் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம் சிஐடி வளாகம் தரமணி சென்னை 613 முகவரிக்கு நீங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்பி வச்சிடணும். அவங்களுக்கு 27/5/2024 அன்று மாலை 5 மணிக்குள்ளே அவங்களுடைய முகவரிக்கு கிடைக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. ஒருவேளை 27/5/2024 அன்று மாலை 5 மணிக்கு மேலே உங்களுடைய அப்ளிகேஷன் ரிசீவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதை ரிஜெக்ட் பண்ணிடுவேன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு அரசுடைய அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் ரைட் சைடில் வாட்ஸ் நியூன்னு ஒரு ஆப்ஷன் ஓடிட்டுருக்கும் பாருங்கள். அதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஃபார்ம்னு இருக்கும் பாருங்கள், அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் டவுன்லோட் ஆகிடும். அந்த ஃபார்மில் ஹெட்லேயே க்ளோசிங் டேட் கொடுத்துருப்பாங்க, 27/5/2024. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். அப்ளிகண்ட் யாரோ அவங்க தான் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், மற்றவங்க யாரும் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த கோர்ஸுடைய பெயரை எழுதிக்கோங்க. நீங்கள் 2-3 கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். ஒரே அப்ளிகேஷன்லேயே எல்லா கோர்ஸுக்கும் அப்ளை பண்ண முடியாது, ஒரு கோர்ஸுக்கும் ஒரு அப்ளிகேஷன் போடுங்க. பாயிண்ட் நம்பர் 1, கோர்ஸ் அப்ளைடு ஃபாரில் நீங்கள் எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அந்த கோர்ஸுடைய பெயரை எழுதிக்கோங்க. ப்ளூ ஆர் பிளாக் பென்ல கேப்ஸ் லெட்டரில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுங்க. அடுத்தது உங்களுடைய பெயரை ஃபில் பண்ணிட்டு உங்கள் தகப்பனாருடைய இனிஷியலையும் எழுதிக்கோங்க. உங்களுடைய புகைப்படத்தை ரைட் சைடில் பாக்ஸில் ஒட்டிக்கோங்க, யாரும் ஸ்டேப்லர் அடிக்கக்கூடாது. அடுத்தடுத்து உங்களுடைய விவரங்களை 1 பை 1 ஃபில் பண்ணிகிட்டே வந்துடுங்க. நேஷ்னாலிட்டியில் இந்தியன்றதை எழுதிக்கோங்க. உங்களுடைய வீட்டு முகவரியை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் சரியாக கேப்ஸ் லெட்டரில் எழுதிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 5, உங்களுடைய பிறந்த தேதியை பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிறந்த தேதி பாயிண்ட் நம்பர் 5 பியில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஸ் 1 July this year அப்படின் இருக்கும். அதாவது July 1, 2024 உங்களுடைய பிறந்த வயது எவ்வளோ இருக்குதுன்றத கணக்கு பண்ணி அங்கே ஃபில் பண்ண சொல்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 5 பீன்ற ஆப்ஷனில் ஃபில் பண்ணுறதுக்கு கூகுளில் ஏஜ் கேல்குலேட்டர்ன்றதை டைப் பண்ணிக்கோங்க. ஏஜ் கேல்குலேட்டருக்கான வெப்சைட் ஓப்பன் ஆனதும் உங்களுடைய பிறந்த தேதியை பதிவு பண்ணிக்கோங்க. 2வதாக உள்ள பாக்ஸில் July 1, 2024 செலக்ட் பண்ணிவிட்டு கேல்குலேட்டர்ன்ற ஆப்ஷனை, அதாவது பிறந்து எத்தனை ஆண்டுகள், எத்தனை மாதங்கள், எத்தனை நாட்கள் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். இதை அந்த பேஜில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கேல்குலேட் பண்ண வயது மற்றும் மாதம் மற்றும் நாட்களை ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களுடைய ஜாதி சான்றிதழ் சம்பந்தமான விவரங்களை பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட என்ன ஜாதி சான்றிதழ் இருக்கோ அந்த ஜாதியுடைய பெயரோ மற்றும் பதிவு எண் எல்லாத்தையுமே பதிவு பண்ணிக்கோங்க. அடுத்து பாயிண்ட் நம்பர் 7, நீங்கள் இந்திய நாட்டில் எந்த மாவட்டம், எந்த மாவட்டத்தில் பர்மனெண்ட்டாக இருக்கீங்கன்றதை கேட்டிருப்பாங்க, அந்த மாவட்டத்தை எழுதிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 8, நீங்கள் கடைசியாக எந்த பள்ளியில் படித்தீங்களோ அந்த பள்ளியுடைய பெயர், அல்லது பாலிடெக்னிக்கில் படிச்சிருந்தீங்கன்னா அந்த பாலிடெக்னிக்குடைய பெயரை பதிவு பண்ணிவிட்டு 8th பாயிண்ட் நம்பர் 8B நீங்கள் படித்த கல்வி எந்த மாவட்டத்தில் இருக்குதோ அந்த மாவட்டத்துடைய பெயரை கேப்ஸ் லெட்டரில் எழுதிக்கோங்க. அடுத்த பேஜில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ், அதாவது எஸ்எஸ்எல்சியுடைய விவரத்தையும்
ஹையர் செகண்டரிக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதோடைய விவரத்தையும், பாலிடெக்னிக் முடிச்சிருந்தீங்கன்னா அதோடைய கல்வி விவரங்கள் மற்றும் கல்வி சான்று விவரங்களை எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக பூர்த்தி பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய ஹைட்டு வெயிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து கண் பார்வை விவரங்களை பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கண் பார்வை தெளிவாக தெரிஞ்சதுன்னா நார்மல்ன்ற ஆப்ஷனில் எஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை கண்ணாடி போடுற மாதிரி இருந்தீங்கன்னா அதில் பாயிண்ட் என்னவோ அதை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய கையெழுத்தையும் உங்களுடைய பெற்றோருடைய கையெழுத்தையும் பதிவு பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னன்றதை தெரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் நீங்கள் தனித்தனியாக தான் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட்டில் வருமான சான்றிதழ் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் எடுத்ததாக இருக்கணும். மூணாவது பாயிண்ட்டில் நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மை போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக சென்னையில் உள்ள எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட் பயிற்சி நிறுவனத்திற்கு 27ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்பி வச்சிடணும். 27/5/2024 மாலை 5 மணிக்கு மேலே வரப்பட்ட விண்ணப்பங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை அப்ளிகண்ட் தான் ஃபில் பண்ணணுன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ளிகண்ட் ஃபார்மில் ஏதாவது தவறுதலாக ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். அப்ளிகேஷன் ஃபார்மில் ஏதாவது தகவல்கள் சரியாமல் எழுதாமல் இருந்தாலும் உங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவேன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ளிகேஷன் கூட உங்களுடைய கல்வி சான்றிதழ், டிசி, மார்க் ஷீட், ஜாதி சான்றிதழ், டிப்ளமோ சான்றிதழ், வருமான சான்றிதழ் எல்லாத்தையுமே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து அனுப்பணும். ஒருவேளை அனுப்பாத விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் தள்ளுபடி பண்ணிடுவாங்க. அப்ளிகேஷனை போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அனுப்பும்போது சென்னையில் உள்ள விண்ணப்பதாரர்கள் 18 ரூபா போஸ்டல் ஸ்டாம்பும் மற்ற மாவட்டங்களை சேர்ந்தவங்க 42 ரூபா போஸ்டல் ஸ்டாம்பையும் வாங்கிட்டு அது கூட செல்ஃப் அட்ரஸ்டு கவர் 26 சென்டிமீட்டர் × 12 சென்டிமீட்டர் இந்த லெட்டரையும் நீங்கள் சேர்த்து அப்ளிகேஷன் ஃபார்மோட அனுப்பி வைக்கணும். பயிற்சி நிறுவனம் மூலமாக உங்களுக்கு கால் லெட்டர் மறுபடியும் அந்த நீங்கள் அனுப்பி வச்சுருக்க செல்ஃப் அட்ரஸ்டட் கவரில் உங்களுக்கு திருப்பி அனுப்பி வச்சுருவாங்க. இந்த அப்ளிகேஷனுக்கான ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு உடனே அனுப்பி வச்சுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வேட்டு தமிழ் இசேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.